எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் ஹிட்லர் அடே ஹிட்லரு டவுசர் பட்டனை பிரித்துவிட்டு விட்டு சுவற்றின் மேல் ஒண்ணுக்கு பெய்து கொண்டே கூவினான் சிறுவன் ஹிட்லருக்கு நாற்பதற்கும் மேல் வயது மூன்று குழந்தைகளுக்கு தகப்பன் என்ன ஐயா அழுங்காமல் கேட்டான் முகம் நிறைய தாடி இமை ரோமங்களில் தெருப்பொழுதி உன்ன எங்க அப்பா கூப்பிட்டாரு சீக்கிரம் வருவியா ம் நடங்கசாமி சிறுவனின் தடம் பார்த்து நடந்தான் நாத்தா வைத்த பெயர் ஆபிரஹாம் ஹிட்லர் பட்டப்பெயர் பட்டப்பெயர்களுக்கு காரணம் இருக்கும் தாயார் வருத்து வைத்திருக்கும் ஆட்டுக்கரியை அறவாட்டமில்லாமல் தின்று சட்டியை துடைத்து வைப்பவன் பூனை பழைய கஞ்சி பிடிக்காமல் தினமும் திங்க காய்ச்சல்காரனைப் போல் நடிப்பவன் நரி இரவோடு இரவாக நிலா வெளிச்சத்திலேயே ஊரார் புஞ்சைகளில் பருத்திச் சுளைகளை திருடுபவன் சுளை பொறுக்கி பிறர் பேசும்போது குறுக்கே பேசுபவன் குறுக்க பேசி அடைபடாத விவகாரங்களில் சுழியாய் வழி சொல்பவன் குறுக்கு வழி லொடலொட என்று பேசுபவன் லோட்டா கனமானவன் புலிமூட்டை ஒள்ளியானவன் புல்தடுக்கி முளைத்து மூன்று இலை கொள்ளாத சின்ன பெயர் கூட வாடா போடானாலும் ஐயா சாமி என்கின்ற ஆபிரகாமுக்கு பட்ட பெயர் ஹிட்லர் தெக்குவாயனுக்கு நாவுக்கரசர் என்ற பெயர் வைத்த மாதிரி ஹிட்லர் வாழ்க்கை பாடுகளை எல்லாம் மென்று விழுங்கிவிட்டு போயிருந்தான் பாதங்களை

கிடையாது வெளியில தலகாட்ட அஞ்சுரா பிள்ளைகளுக்கு மருதுணி இல்ல உடுத்துனது உடுத்துனதுதான் மாசக்கணக்கா அவுக்கள எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே நடந்தான் பத்தரை மணி பஸ் ஊருக்குள் நுழைந்தது தெருவெல்லாம் புழுதி காடு செந்து வாசனையோடு ராவுத்தர் கையசைத்தார் துபாய்க்கு சம்பாதிக்க போய் வந்து இறங்குகிறார் டே இந்த சூட்கேஸை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வாடா ஐயா நீங்க வீட்டுக்கு போங்க நான் ஒரு வாட்சல்ல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பஸ் நிலையத்திற்குள் நடந்தான் சூட்கேஸை தூக்கி தலையில் ஏற்றி எனக்கென்ன என எட்டு போட்டு நடந்து ராவுத்தர் வீட்டில் இறக்கினான் ராவுத்தர் ஐந்து ரூபாயை நீட்டினார் ராவுத்தர் ஐயா ஒரு சட்டை இருந்தா கொடுங்களே அட போடா பண்ணிக்கு பிறந்த பையலே இப்பதான் நான் வந்து இறங்கி இருக்கேன் நாளை பின்ன பாப்போம் இடத்தை காலி பண்றா முதல்ல வெகுநாள் கழித்து மனைவியைப் பார்க்கும் ராவுத்தர் ஹிட்லரை துரத்தினான் ஹிட்லருக்கு ஐந்து ரூபாய் கூலி கிடைத்த சந்தோஷம் தெருவோடு நடந்தான் யாரடா அவன் போறਵੇਂ சூச மகனா திண்ணையில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்த மீனா கிளைவி கேட்டால் காது தந்த கட்டி தோளுக்கு தொங்கியது ஆமா அத்தா இங்க வா பய ரெண்டு விறக உடைச்சு கொடுத்துட்டு போ கஞ்சி ஊத்துறேன் சந்து வழியாக வீட்டை சுற்றி கொள்ளை பக்கம் வந்த ஹிட்லர் வேட்டியை தார்பாச்சு கட்டினான் கோடாலியை தூக்கினான் வெயில் ஏறி கொண்டிருந்தது வியர்வை நாசி வழியாக ஓடியது பிளந்த விறகுகளை சுவர் ஓரம் அடுக்கி விட்டு நிமிர்ந்தான் மீனா கிழவி துருப்பிடித்த இரும்பு நாளி நிறைய கம்மங்கஞ்சியை கரைத்து கொண்டு வந்தாள் புளித்த கஞ்சி உரலில் ஊற்றினால் உழவு மாடு கூட குடிக்காது உதட்டை சுழித்து வானத்தை நோக்கி தலையை தூக்கி கொள்ளும் ஹிட்லர் குடித்தான் நாக்கை சப்பு கொட்டினான் புளிப்பு கொம்பேறியது இதுக்கெல்லாம் பழைய மீன்குழம்பு குழம்பு வெஞ்சனை இருக்கணும் அல்லது பாசிப்பயிறு துவையல் இருக்கணும் கஞ்சி தன்னால கடகடன்னு இறங்கும் ஏத்தா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பழைய வெஞ்சனை இருந்தா கொடுங்களேன் தாயி மீசை நிறைய கஞ்சி ஒட்டி இருந்தது பயவுள்ளைக்கு கொழுப்ப பாரு வெஞ்சனை வேணுமாம்ல வெஞ்சனம் போனா போகுதுன்னு புண்ணியத்துக்கு கஞ்சி ஊத்துனா குடிச்சிட்டு போவானா குமட்டில் இடிக்க வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு வைத்தவாய் எடுக்காமல் கஞ்சியை இழுத்தான் தொண்டைக்கு மேலேதான் ருசி கேட்குது தொண்டையை விட்டு இறங்கிட்டா எல்லாம் கழுவி ஓரம் வைத்துவிட்டு தெருவோடு நடந்தான் வெயிலுக்கு வயிறு இருந்தது முளைக்கொட்டி திண்ணையை தாண்டி டீக்கடை பெஞ்சில் ஆட்கள் கூடியிருந்தனர் என்னையா இங்க வாடா இந்த செருப்பு அந்த போச்சு கொண்டு போய் பாலு பகடிட்டு வா அருந்த செருப்பை தூக்கி கொண்டு கடைத்தருவுக்கு போய் பாலு பகடையிடம் கொடுத்து பார்த்து தைத்து எடுத்து வந்தான் ஏ முனியசாமி ஹிட்லருக்கு ஒரு டீ கொடுப்பா ஐயாமார்களின் கால்மாட்டில் குத்துக்கால் இட்டு உட்கார்ந்தான் பெஞ்சின் மீது கிடந்த தினசரி பேப்பரை எடுத்து பிரித்தான் டே ஹிட்லரு நீ படிச்சிருக்கியாடா கவிழ்ந்தபடி பின்னந்தலையை சொறிந்தவன் நிமிராமல் மூத்தவர் ஐயா மகன் துறை இருக்காரே அவரும் நானும் மடத்து பள்ளியில தான் அஞ்சு வரை ஒன்னா படிச்சோம் சாமி டீயை ஊதி ஊதி குடித்தான் யாரு மில்டரியில இருக்கிற மச்சானா ஆ அந்த ஐயாதான் துறை லீவுல வந்திருக்காரு பாத்தியாடா டீயை மடக்கண நெருங்கினான் என்ன சாமி துறையா வந்திருக்காரா டீ கிளாஸை கழுவி வைத்துவிட்டு நடந்தான் முதல் கரை வீட்டை கடந்துதான் துறை வீட்டுக்கு போக வேண்டும் வேர்வரிக்க கூப்பிட்டது ஞாபகம் வந்தது முதல் கரை வாசலில் மறித்தார் ஏண்டா அயோக்கிய பேலே நான் கூப்பிட்டு விட்டு எவ்வளவு நேரமாகுது வலதுகால் செருப்பை கிளற்றி ஹிட்லரின் பிடரியில் ஓங்கி அறைந்தார் பிடரியை பொத்திக் கொண்டான் ஓடுறா நிக்காத இனிமே இந்த பக்கம் வந்தா கால வெட்டிப்படுவேன் மறுபடியும் செருப்பை ஓங்கினார் ஹிட்லர் நடந்தான் அடிபட்டாலும் அழுது பழக்கமில்லை சிரிப்பைப் போலவே அழுகையும் மறந்து போச்சு துறை வீட்டு வாசலில் செருப்புகள் கிடந்தன ஐயா யாரது துரை உள்ளிருந்து எட்டி பார்த்தான் ஹிட்லர் இங்கிருந்தே கைகளை உயர்த்தி கும்பிட்டான் அட நம்ம ஆபிரகாம் வாங்க உள்ள வாங்க ஆபிரகாம் திண்ணையை கடந்து இறங்கி ஓடி வந்தான் துரை ஆபிரகாம் நல்லா இருக்கீங்களா பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு மார்போடு தழுவி கொண்டு உங்க மனைவி குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியமா அனைத்தபடி உள்ளே அழைத்து போனான் உமா இங்க பாரு என் கிளாஸ்மேட் ஆபிரகாம் துரை தன் மனைவியை அழைத்தான் உமா உள்ளிருந்து வந்து வாங்கண்ணே கைகூப்பி வணங்கினாள் மகராசி இருந்ததாயி உடலின் சகல பகுதிகளிலிருந்தும் இருந்தும் கிளம்பிய சந்தோஷம் கண்களில் நிலை கொண்டது நாற்பது வருடகால அவமான சேர்மானம் கண்ணீராய் உதிர்ந்தது ஏன் உள்ளங்கைக்குள் முகம் புதைத்துக் கொண்டு மூசு மூசு என்று அழுதான் நான் அழுகல துரை அழுகல சந்தோஷம் தாங்க முடியல சாமி என்ன ஆபிரகாம்னு கூப்பிடவும் ஆள் சந்தோஷம் அதுதான் கண்ணீர் நிக்காம ஓடுது துரையின் நெஞ்சு தாய்மடுவில் முட்டி பால் குடித்த சுகம் தெரிந்தது ஆபிரகாமுக்கு